Hello viewers, welcome and welcome to my channel. Namma veetu special. Summer season start aayitaale namma face alla nalla enna velinju pisu pisunu oru polive illama irukum adha avoid pandradhukku indha aavaram poo face pack namma regular ah use pannumbodhu nallave namakku face glow aagum. இந்த ஆவாரம் பூ ஃபேஸ் பேக் ரெடி பண்றதுக்கு ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆவாரம் பூ பொடி சேர்த்துக்கோங்க. இது எல்லா நாட்டு மருந்து கடையிலுமே நமக்கு ஈஸியா கிடைக்கும். அது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இத வந்து நம்ம நல்ல ஒரு கிரீம் டெக்ஸ்சருக்கு, நல்ல ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி மிக்ஸ் பண்றதுக்கு நம்ம ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல தயிர் சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு கிரீம் பதத்துக்கு வரணுமோ அந்த அளவுக்கு தயிரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு பேக் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நல்லா கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நம்ம வந்து சன்டேன் ஆன இடத்துல எல்லாம் நல்லா அப்ளை பண்ணோம்னா சம்மரால வர நம்ம அந்த கருமை சன்டேன்லாம் ஈஸியா ரிமூவ் ஆகும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த வெயில்னால வர பிம்பிள்ஸ், ஏன்னா கஸ்தூரி மஞ்சள் சேர்த்திருக்கனால வெயில்னால அடிக்கடி நமக்கு வந்து வேர்வை வரும், அதனால பிம்பிள்ஸ் அதிகமா வரும், அது நமக்கு அவாய்ட் ஆகும். அதே சமயத்துல நிறைய டஸ்ட் பொல்யூஷனால நமக்கு வந்து அந்த ஸ்க்ரப் அரிசி மாவு யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் ஸ்க்ரப் பண்ணிட்டு நமக்கு நல்ல ஒரு ஸ்கின் க்ளோ ஆகும். ஆவாரம் பூ பாத்தீங்கனாலே அதோட கலர் வந்து நல்ல கோல்டன் எல்லோல இருக்கும். இந்த ஆவாரம் பூ ஃபேஸ் பேக் நம்ம ரெகுலரா அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்னுமே நல்ல ஆவாரம் பூ கலர்ல வந்து நல்ல கோல்டன் எல்லோல நல்ல க்ளோவா ஹெல்த்தியா ஷைனிங்கா வரும். நீங்க ரெகுலரா இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியும். ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.